அனைவருக்கும் வணக்கம். சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த தகடூர் அப்படிங்கிற ஊரை ஆட்சி செய்தவர் அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற ராஜா. மிகப்பெரிய வள்ளல், மிக சிறந்த வீரர், அப்படி ஒரு கொடையாளி. அதே நேரத்துல மக்களையும் நல்லபடியா பார்த்து கொண்டு நல்ல முறையில ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சிக்கு, அவருடைய நாட்டுக்கு ஔவையார் வருகிறார். வரும்பொழுது எல்லா அரசர்களை போல ஔவையார் தான் கூட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பரிசில் கொடுப்பத லேட் பண்ற. அப்பதான் பாட்டி இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லி, பாட்டியோட பாட்டுக்கு அவ்வளவு ஒரு மவுசு. இது என்னடா இவர் இப்படி பண்ணி கொண்டே இருக்கிறாரே, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி தோன்றது. ஔவையார் கிளம்பி போற மாதிரி தெரியும். அப்போ தெரிஞ்ச தகவல் தெரிஞ்சோடனே ராஜா வந்து, இல்ல பாட்டி, உங்களுடைய தமிழுக்காக தான் நான் உங்களை இங்க வச்சுக்கணும்னு பாக்குறேன், நீங்க இன்னும் என் கூட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னே. அவை பாட்டிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ ஒரு தடவை ஒரு அரி நெல்லிக்காய், நம்ம சொல்றோம் இல்லையா, அரிய ஒரு நெல்லிக்கனி வந்து அதியமானுக்கு கிடைக்கிறது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா மூப்பு, அதாவது வயசாறது, வியாதி, இது எதுவுமே வராது. அப்படிப்பட்ட நெல்லிக்கனிய ஒரு ராஜா சாப்பிட்டா நல்ல இளமையோட, நல்ல வீரத்தோட, நல்லபடியாக இருந்தா மன்ன மக்களுக்கு ரொம்ப இது இல்லையா. அதனால ஒருத்தர் வந்து அவர் கொடுக்கவும், அதை தான் உண்ணாம அது என்னன்னே சொல்லாம ஔவையாருக்கு கொடுக்கிறார். ஔவையார் சாப்பிட்ட அப்புறம் தான் அது என்னன்னே தெரியுது. அப்ப ஔவையார் கேட்கிறார், என்னப்பா நீ இவ்வளவு ஒரு ராஜா, இளமை இருக்க வேண்டிய உனக்கு வந்து இது பயன்படணும், நான் வயசான பாட்டி எனக்கு போய் இதை கொடுத்தியே. அப்ப அவர் சொல்றார், நான் வெறும் இந்த நாட்டை தான் ஆள்றேன், ஆனா நீங்க தமிழால இந்த உலகத்தையே ஆள பிறந்தவர், உங்க தமிழ் வந்து எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும், நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாதானே எங்களுக்கு நிறைய பாடல்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஔவை பாட்டிக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த அதியமானுக்கு எதிரா தொண்டைமான் ராஜா ஒருத்தர் படை திரட்டி கொண்டிருப்பதா அதியமானுக்கு தகவல் தெரியும். அப்போ ஔவையார் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி போர்னால ஒன்றும் பயன் இல்லை, உயிர் சேதம் தான் ஏற்படுறது, பொருள் சேதமாறுது, மக்களுக்கு மனசு கஷ்டமாறுது, நிறைய பெண்களுக்கு கணவர்கள் இறந்து போகிறார்கள், குழந்தைகள் தகப்பன்கள் இல்லாமல் தவிக்கிறது, இதனால எனக்கு இந்த போர் பண்றதுல உடன்பாடு இல்லை, இது அவசியம் இல்லாத போர், இதை நம்ம பீஸ்ஃபுல்லா எப்படியாவது தடுக்க முடிஞ்சா தடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஔவையார் வந்து, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டைமான் ராஜா கிட்ட போறார். போய் ஔவையார் வந்து அங்க விருந்தினரா தங்கியிருக்கோம், எல்லாருக்கும் தான் ஔவை பாட்டி ரொம்ப பிடிக்குமே. அப்போ அங்க அன்னைக்கு ஊரை சுத்தி காமிக்கிற டூர் மாதிரி. இப்ப ஆயுத சாலைக்கு போறார். ஆயுத சாலைக்கு போனோடனே ஔவையார் மெதுவா சொல்றார், நயமாக சொல்கிறார், அப்பா உன் ஆயுத சாலை தான் எவ்வளவு அழகு, உன்னுடைய வேலும் ஈட்டிகளும் ஷார்ப்பா, எவ்வளவு பழ பழன்னு நெய் பூசப்பட்டு திலகம் இடப்பட்டு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அதியமானோட ஆயுத சாலைக்கு போயிருந்தேன் பார்க்கணும், அங்க ஒரு ஈட்டி கூட நல்லா இல்லை, எல்லாமே மொனம் அழிஞ்சிருக்கு, எல்லாம் உடஞ்சிருக்கு, பாதிக்கு மேல கொல்லன் பற்றையில இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆமா எப்பொழுதும் போர் நடந்து கொண்டே இருக்கு, அதனால இந்த வேலும் ஈட்டியும் யூஸ் பண்ணி இப்படி ஆயிட்டே இருக்கு, அதனால நாங்க திருப்பி திருப்பி அதை சர்வீஸ் விட்டு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு சரியா இருக்கு, அப்படி இல்லையா பிராக்டிஸ் பண்றோம், அந்த பிராக்டிஸ்ல இப்படி ஆறுது அப்படின்னு சொன்னான். உன் ஆயுதசாலை தான் என்ன அழகு அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ராஜா உணர்றார், ஆஹா எப்பேற்பட்ட ஒரு ராஜா அதியமான், நம்ம தேவையில்லாம நம்ம காலை விடுறோம், அவருடைய போர் பாசறையில் ஆயுதங்கள் மழுங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம், அவருடைய வீரத்தை அது பறைசாற்றுகிறது, நம்மளா ஏன் இப்படி சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஔவையாருக்கு நன்றி கூறுகிறார். அப்படி ஒரு சண்டை வருவதை ஔவையார் தன்னுடைய பாட்டினால் தீர்த்து வைக்கிறார். அதுவும் எப்படி, அவரை புகழ்ந்து நயமாக பேசி இருவருக்குள்ளும் நட்பை ஏற்படுத்தி வைத்தது தமிழ். இது திருக்குறள்ல கூட ஒரு குறள் உண்டு, என்னை முன் நில்லன்மேன் தெவ்வேர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். என்னுடைய தலைவன் முன்னால நிக்காதீங்கோ, இப்படி நின்றவர்கள் பல பேர் இன்னைக்கு கல் போல சமைந்து விட்டார்கள், நடுக்கற்களாக சமைந்து விட்டார்கள், அதாவது என் தலைவன் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நீங்க எல்லாம் மறித்துதான் போவீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அது போல நயமாக அதியமானின் பெருமையை எடுத்து சொல்லி இரண்டு பேரையும் இணைத்து வைத்தவர், இணைத்து வைத்தது தமிழ். அப்பேற்பட்ட ஔவையாரின் வரலாற்றிலிருந்து சில நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.